நாம் இந்த வேளையிலே விசுவாசத்தை தோந்து போகிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஆவியானவர் உங்களோடு இந்த வரி மூலமாக பேச விரும்புகிறார். எங்களோடு இணைந்து இந்த பாடலே நீங்கள் கரங்களை தட்டி பாடுவோமா? நாம் யாவருமாக இணைந்து நல்ல கையை தட்டி நம்ம பாடுவோமா? கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனர்கள் புரிந்தனரே. எல்லோரும் நான் பாடுவோமா? கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. எல்லோரும் சொல்லுமா? விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமாம் என்றும் என்றும் பிழைப்பாம். விசுவாசத்தால் நீதிமாம் என்றும் என்றும் பிழைப்பாம். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க சொல்வோம். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன் ஏகிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன் ஏகிடுவாய். எல்லோரும் விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமாம் என்றும் என்றும் பிழைப்பா. விசுவாசத்தால் நீதிமாம் என்றும் என்றும் பிழைப்பா. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சம் இயேசு உன்னரனே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சம் இயேசு உன்னரனே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வாய். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வாய். எல்லாரும் விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. சொல்லுமா? விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமா என்றும் என்றும் பிழைப்பா. விசுவாசத்தால் நீதிமா என்றும் என்றும் பிழைப்பா. மற்றொரு விசுவாச தொடரில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசம் இந்த தொடரை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கும்போது தான் இதில் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் புரியும். ஏதோ ஒரே ஒரு தலைப்பு மட்டும் நீங்கள் பார்த்துட்டு விட்டுறாதீங்க. தொடர்ந்து இதில் இருக்கிற எல்லா பாகத்தையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருந்தால் உங்களோட போகக்கூடாது. குறைஞ்சது ஒரு 10 பேருக்காவது நீங்கள் அனுப்பி விடுங்க, அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கும். சரி, விசுவாசம் நம்மளை என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 4வது தலைப்பில் நாங்கள் பார்க்க போகிறோம். விசுவாசம் பாகம் 4, எபிரேயர் 11:1 வாசிப்போம். தொடர்ந்து வாசிப்போம். எபிரேயர் புத்தகம் 11:1 வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. பார்த்து வரோம், விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவை நிச்சயம். நம்ம வாழ்க்கையில
தொடர்ந்து இந்த விசுவாசம் கூடணும். விசுவாசம் இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டு வந்ததுக்கு அப்புறம் விசுவாசம் ஒரு நாளும் குறையக்கூடாது. அவர் உண்டு நம்பி பிசாசு நடுங்குதுன்னு பைபிளில் நாங்கள் பார்க்குறோம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும். சரி, விசுவாசம் இன்றைக்கி நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மூணு காரியம் பார்ப்போம். விசுவாசம் ஒரு மனிதரை என்ன செய்யுமா? எரேமியன் புஸ்தகம் 18:4 எரேமியா 18:4 குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். வேறே பாண்டமாய் வணைந்தான் சொல்லியிருக்கு. விசுவாசம் ஒரு மனிதனை உருவாக்கும். நம்ம வந்து ஆண்டவருக்கு ஒரு ஏற்ற பாத்திரமாய் மறையணும் அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்கு ஏற்ற பாத்திரமாய் மாறணும் அப்படின்னா, கர்த்தர் உங்களை என்னையும் அவர் உருவாக்குகிறார், அவர் வணைகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ எப்படி கர்த்தர் நம்மளை வணைந்து எடுக்கிறாராம்? எபேசியர் புஸ்தகம் 2:2 வாசி பார்ப்போம். எபேசியர் 2:20-22 வாசிப்போமா? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளை கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போஸ்தலரை கொண்டு தீர்க்கதரிசிகளை கொண்டு அஸ்திவாரம் போட்டு நம்மளை அப்படி கட்டி கொண்டு வராரு. அவர் மூலமாக மாளிகை முழுவதும் பரிசுத்தமாக ஆலயமாக எழும்புது. அவர் மேல் நீங்களும் ஆவியிலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட கட்டப்பட்டு வருகிறீர்கள். கர்த்தர் நம்மளை வந்து ஒரு பரிசுத்த ஆலயமாக உருவாக்குகிறார். ஆண்டவர் சொல்லும்போது நீங்களே தேவனுடைய ஆலயம், ஒருவர் தங்களுடைய ஆலயத்துக்கு எடுத்தாலும் அவனை கெடுப்பேன்னு சொல்லுவோம். நம்மளை கர்த்தர் வந்து ஒரு ஆலயமாக அழகாக பரிசுத்த ஆலயமாக கட்டி வர நம்மளை தேவனுடைய பிள்ளையை அவர் உருவாக்கி கொண்டு வருகிறார். அப்போ நம்மளை கர்த்தர் உருவாக்குகிறார் என்று சொன்னால், விசுவாசத்தில் கர்த்தர் நம்மளை உருவாக்குறான்னு சொன்னால், அவருக்கு ஏற்ற ஒரு சில காரியங்களை நம்ம செய்யணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். இல்லாதவர்கள் இருக்கிறது அழைக்கிற தேவன் அவர். நம்புவதற்கு ஏதுவில்லாத போதிலும் நான் நம்புவேன் இயேசு வருவேன் சொல்லி நம்ம விசுவாசம் கூடுது அப்படின்னா, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நம்மளை உருவாக்குகிறார். ஆபிரகாம ஒரு விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி வர்றதுக்கு கர்த்தர் பல ஆண்டுகள் எடுத்தது. அவனை உருவாக்கி கொண்டு வர்றார், ஏற்ற தாழ்வுகள் கொண்டு வர்றது. யோசேப்பா பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் பார்வோனுக்கு அடுத்த லெவலில் வரும்போது கர்த்தரோடு உருவாக்கி கொண்டு வருகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு புஸ்தகத்தில் 4:19 ஆண்டவர் இந்த சீசர்களை தெரிந்து கொள்ளும் முன்பதாக அவர் சொல்கிறார். மத்தேயு 4:19 வாசிப்போம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் ஆக்குவேன் அப்படின்னா மேக் பண்றது, நம்மளை உருவாக்குறது. சிசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் பின்னால் வாங்க, மனுஷரை பிடிக்கிறத நான் மாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நம்மளை உருவாக்குகிறார். விசுவாசம் ஒரு இல்லாத இடத்துல ஒன்றை உருவாக்குது. படிப்பறிவில்லாத பேதுருவை கர்த்தர் அப்போஸ்தலராக அக்னிமயமான தேவ செய்தியை கொடுக்க நிழல் பட்டா கூட சுகம் கிடைக்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை உருவாக்குகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு ஒரு முரட்டாட்டு குணம் உள்ளவன். இயேசுவை பிடிக்க வரும்போது ஆசாருடைய காதை வெட்டுறான், எல்லா சீசரும் தலை தெரித்து ஓடுறான், ஆனால் இவன் ஒருத்த நிற்கிறான், நின்று வெட்டுறான் பாருங்க. அப்படிப்பட்டவனை ஆண்டர் அப்படியே மாத்துறாரு, அவனை உருவாக்குகிறார். ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் உருவாக்குகிறார். உங்களை என்னை விசுவாசத்தில் தேவன் உருவாக்குகிறாங்கிறத மறந்துடாது. 1 பேதுரு 7:1 1 பேதுரு 1:7 வாசிப்போமா. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அழிந்து போகிற பொண்ணு அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்படும் போது தேவன் வெளிப்படுவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நம்ம விசுவாசம் சோதிக்கப்படுது. கர்த்தர் சோதிக்கப்படுறதுக்கு நம்மளை உருவாக்குற பொண்ணை எப்படி புடமிட்டு அக்னியினால் உருவாக்குகிறார்களோ, அதே போல் கர்த்தர் உங்களை என்னையும் உருவாக்குகிறார். அந்த விசுவாசம் நம்மளை உருவாக்கும். எப்படி நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டோருக்கு ஏற்ற பாத்திரமாக கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறார்.
உலக அதிசயத்தில் ஒன்று இந்த பாபிலோன் தொங்கு தோட்டம். பாபிலோன் தொங்கு தோட்டத்தை உருவாக்குறது நேபுகாத்நேச்சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக உருவாக்குறாரு. கடைசியில் பார்த்தா அவருடைய வாழ்க்கை பரிதாபமாக இருக்குது. அவன் வந்து மாட்டில் புள்ள திங்குற அளவுக்கு அவன் வந்துடுறான். ஒரு ராஜா. ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற பெருமை. இன்னைக்கு உருவாக்கப்பட்ட நாம ஆண்டவருக்கு பெருமை உள்ளவங்களாக இருந்தால் கர்த்தர் நம்மளையும் தூக்கி அடிச்சிருவார். ஆண்டவர் எதற்காக நம்மளை உருவாக்குகிறாரோ. ஏன்னா இன்னைக்கு வந்து படிப்பறிவு இல்லாதவன் தான், ஒன்றுக்கு உதவாத ஆள் தான். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் வச்சிருக்கிறார். அநேக இன்ஜினியர் வருவாங்க, டாக்டர்ஸ் வருவாங்க, அநேக டீச்சர்ஸ் வராங்க, படித்தவங்க எஜுகேட்டட் பீப்புள் வராங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க தகுதி இல்லை, ஒன்றுமே இல்லை. பட் ஆனால் ஆண்டவர் எங்களை உருவாக்கி இன்னைக்கு திருச்சபையில் வைத்திருக்கிறார். நாங்கள் தான் சாட்சி. நெகேமியாவின் புஸ்தகம் 4:13-14 வாசிப்போம். நெகேமியா 4:13-14 வாசிப்போமா. அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். குடும்பம் குடும்பமாக நெகேமியா அலங்கத்தை கட்டுறதுக்காக நிறுத்துறான். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். பாருங்க, எருசலேமே பார்த்து அந்த அலங்கத்தை பார்த்து இவன் கதறான். அலங்கெல்லாம் கட்டி எழுப்பணும், எல்லாம் இடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீமை ரெடி பண்ணி எல்லாரையும் அவன் நிறுத்துறான். குடும்பம் குடும்பமாக நிறுத்துறான். இந்த உருவாக்குறது கட்டுறது இந்த வேலையெல்லாம் வந்து தனிப்பட்ட ஆட்கள்லாம் செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு சபைனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு யூனிட்டி குடும்ப குடும்பமாக செஞ்சால் தான் அதை உருவாக்க முடியும், இல்லைன்னா உருவாக்க முடியாது. அதே மாதிரி தான் இவன் ஒரு டீமாக வச்சு ரெடி பண்ணுறான். அது ரெடி பண்ணுறது மாத்திரமல்ல, யுத்தம் பண்ணணும், அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்காக உங்கள் வீடுகளுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே அது அதிகாரத்தில் 17 அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமையேற்றுகிறவர்களும் அவரவர் கையிலே வேலை செய்து மறு கையிலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். ஒரு கையில் வேலை செய்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஆயுதம் பிடிச்சிருக்கிறாங்க. பயங்கரமான வேலை. ஆனால் பாருங்கள், 6:15 யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நெகேமியா செஞ்சு முடிவுக்குறான், உருவாக்குகிறான். தேவன் அவனை கொண்டு உருவாக்குகிறாரு. வாசிப்போம். அப்படியே அலங்கமானது 52 நாட்களுக்குள்ளே கட்டப்பட்டு எலுல் மாதம் 25 முடிந்தது. நாட்களுக்குள்ள கர்த்தர் இந்த அலங்கத்தை கட்டி முடிக்கிறாரு. எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. சேலஞ்சான யாருமே செய்ய முடியாத காரியம். 52 நாட்களுக்குள்ள இந்த நெகேமியா எல்லாரையும் கூட்டு வச்சு அதை கட்டி முடிக்கிறான். பெரிய சாதனை உருவாக்குகிறான். கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறார். எதற்காக? இல்லாத ஒன்றை உருவாக்க. சவுலா இருந்தவனை கர்த்தர் பவுலா மாத்துறாரு, உலகத்தை கலக்கிறதுக்காக. ஒரு நாள் நீங்க யாக்கோபு பார்த்தீங்கன்னா ஆண்டர் வந்து சொல்றாரு, இனி உன் பேர் யாக்கோபு அல்ல, எத்தனை அல்ல, இனி நீ இஸ்ரவேல். தனி ஒரு மனிதனுக்காக தேசத்தை உருவாக்குகிறார். இஸ்ரவேல் தேசம் தெரியும்ல, ஒரு மனிதனுக்காக கர்த்தர் இஸ்ரவேல் முழு தேசத்தையும் கர்த்தர் உருவாக்குகிறார். உனக்காக கர்த்தர் உருவாக்குகிறார், உன்னையும் கர்த்தர் உருவாக்குகிறார். விசுவாசம் உருவாக்கும் பிரியமான தேவ பிள்ளைகள். இந்தியாவில் தன்னுடைய காதலிக்காக ஜாஜகான் மும்தாஜ் அப்படிங்கிற காதலிக்காக அருமையாக ஒரு அரண்மனையை கட்டினான். நாங்கள் போய் அதெல்லாம் பார்த்தோம். பளிங்கு கல், ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் கட்டிய அதே ஜாஜகான், அதே பெரிய தாட்சி மகள் அரண்மனைக்கு முன்னாலேயே தன்னுடைய மகனால் சிறைப்பிடிக்கப்பட்டான். அவனால் அந்த கட்டி அதே அரண்மனைக்குள்ள போக முடியல. சொந்த மகன் அவனை ஜெயில தூக்கி போட்டிருக்கான். கடைசி வரைக்கும் அதுல ஜெயில உட்காந்து அவன் பார்த்து அந்த அரண்மனையை பார்த்து பார்த்து செத்து போனான். செஞ்ச ஒரு பெரிய அநியாயம் என்னன்னு பாத்தீங்கன்னா,
அதை கட்டியிருக்கிற வேலைக்காரருடைய விரல்களெல்லாம் வெட்டிட்டான். இதே மாதிரி யாரும் கட்டக்கூடாது. இதே மாதிரி அரண்மனை யாருமே கட்டக்கூடாது. பாருங்க, கட்டி அதே அரண்மனைக்குள்ள அவனால் வாழ முடியலை. இதுதான் மனித வாழ்க்கை. ஆனால் ஆண்டு நமக்காக ஒன்று உருவாக்குகிறாரு, பரிசுத்த ஆலயமாக நம்மளை எழுப்பி கொண்டு வர்றாரு. பாருங்க, சரி, இந்த விசுவாசம் நம்மளை உருவாக்கும். ரெண்டாவது, இந்த விசுவாசம் என்ன செய்யுமா? உங்களுக்குள்ள எனக்குள்ள விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, உண்மையான விசுவாசம் இருந்துச்சுன்னா அது பெருக செய்யும். நீங்க குறைகளே பார்க்க மாட்டீங்க. வாசிப்போம், யோவான் 6:16 யோவான் 6:16 இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அதே 6:6 கொஞ்சம் வாசிப்போம். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அறிந்திருந்தும் சோதிக்கும்படி இப்படி செய்தார். பைபிள்ல சொல்லியிருக்கு, ஆண்டவர் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அற்புதம் செய்ய போறாரு. ஆனா அவங்கள டெஸ்ட் பண்ணாருன்னு சொல்லி பாக்குறோம். விசுவாசம் இல்லாத இடத்துல பெருக செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மெசேஜ் கொடுக்கிறாரு. திரளான கூட்டம், 5000 புருஷர்கள் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீமே உட்கார்ந்துருக்கிறாங்க. உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சீசர்களை பார்த்து சொல்றாரு, சாப்பாடு கொடுங்க. அவன் சொல்றான், ஐயோ இவ்வளோ பெரிய டீம் இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு நாங்கள் எங்கே போகிறது, கடையும் கிடைக்காத அப்படின்னு சொல்லி இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு சீசர் பார்க்குறான், அந்திரையா. அவன் கண்ணில் எப்படியோ மாட்டிச்சு ஒரு பையன் மாட்டிட்டான். சின்ன பையன், அவன்கிட்ட எப்படி வாங்கலான்னு தெரில. டே டே குடுறா, ஏசப்பா பசியாக இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் கொடுப்போம், இல்லைன்னா அவர்கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு நான் தரேன், என்ன சொல்லி வாங்கினானே தெரியல. 5 அப்பம் 2 மீன் ஆர்டர் கேட்குறாரு. என்ன இருக்குங்க, ஒரு பையன் இருக்கான், அவன்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்குது. உடனே அதை வாங்கி இப்போ ஏசப்பா கையில் வருது. பைபிள் அழகாக போட்டிருக்கு, அவர் ஸ்தோத்திரம் பண்ணி சீசர் எடுத்து கொடுத்தார். அவர்கள் மீனையும் அவர்களுக்கு எடுத்து வேண்டிய மட்டும் கொடுத்தார்கள். பைபிளில் இருக்குது. அவர் மேலே ஸ்தோத்திரம் பண்ண பண்ண 5 அப்பம் 2 மீன் அப்படி பெருகிட்டே இருக்குது, பெருகிட்டே இருக்குது. 5000 பேர் சாப்பிட்டார்கள். 12 கூடைய மீதியாக எடுத்தார்கள். விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெருக செய்யும். ஒன்றுமே இல்லாத நிலைமை தான், ஒன்றுமே இல்லாமல் நிலைமை தான். ஆனால் ஆண்டவர் பெருக செய்வார். உங்கள் வாழ்க்கையில் எப்படி கர்த்தர் வச்சிருக்கிறாரு? பாஸ்டர் மோகனுடைய சாட்சி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 7 பேர் 8 பேர், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 40,000 பேர் விசுவாசிகள் இருக்கிறாங்க. எப்படி விசுவாசம் பெருகை செய்கிற விசுவாசம்? பிரியமான தேவ பிள்ளை, கர்த்தர் இருக்கிற நிலைமையில கர்த்தர் வைக்க மாட்டார். உங்க விசுவாசம் உண்மையா இருக்கும்னா உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல ஆசீர்வாதமும் சரி, எல்லா உலக பிரகாரமான சரி, ஆவியின் வரங்களும் ஆவியின் கனிகளும் கர்த்தர் பெருக செய்வார். வனாந்திரத்துல ஒன்றுமில்லாத இடத்துல அவரால் பெருக செய்ய முடியும்னு சொன்னா உங்க குடும்பத்திலையும் கர்த்தரால் பெருக செய்ய முடியும். வாசி பாருங்க, 1 Kings 17:9 வாசிப்போம். 1 Kings 17:9 நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். பாருங்க, எலியாவை பார்த்து ஆண்டு சொல்றாரு, நீ அங்க போ சாரிபாத் அப்படின்னு சொல்லி ஒரு விதவை இருக்கிறா, நீ அங்க போ, அங்க வந்து உன்னை பராமரிக்கிறதுக்கு ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன் அப்படின்ட்டார். சரி அப்படின்னு சொல்லி அங்கே போகிறான். ஆனால் அங்கே விதவைக்கு ஆண்டவர் சொன்னாரா? சொல்லலை. விதவைக்கு சொல்லலை. விதவைக்கு தெரியாது ஒரு ஊழியக்காரன் வருவான், நம்மளுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு தெரியாது. ஆனால் அங்கே போய் இவர் வந்து கேட்குறாரு, தண்ணி கொடு அப்படின்றாரு, அப்பம் கொடுன்றாரு. இப்போ அவர் சொல்கிறா, எனக்கு கொஞ்சம் போல் எண்ணெயும் கொஞ்சம் போல் மாவும் தான் இருக்கு, அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் ஒரு பிடி, கொஞ்சம் மாவு இருக்கு அப்படின்றா. நானும் என் பிள்ளையும் இதுல சாக போறோம் அப்படின்றா. ஆனாலும் என்ன சொல்றா? 13 வசிங்க, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதில எனக்கு ஒரு சிறிய அடையை என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அவ சாக போறேன்றா. கொஞ்சோண்டு இருக்கு, ஆனா கொஞ்சோண்டு இருக்க இடத்துல இவன் கேக்குறான், எனக்கு கொஞ்சம் குடு, எனக்கு கர்த்தர் போசிக்கிறேன்னு சொல்லிட்டாருப்பா. ஆண்டு சொல்லிட்டார், பஞ்ச காலத்துல நம்மள கர்த்தர் பெருக செய்வார்.
இவளுக்கு தெரியாத மேட்டர். ஆனா இவன் போய் சொன்ன உடனே ஆண்டவர் ஏதோ ஒன்னு பண்ணப் போறார் மட்டும் தெரியும். நான் பாருங்க நடந்தது சம்பவம் பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. 14, 15, 16 வாசிங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. மழை இல்லாத டைம், ஒரு பஞ்சமான சூழ்நிலை. ஊழியக்காருக்கு இவ கொடுத்தா அப்படி பெருகிட்டே வருது பாருங்க. என்ன பியூட்டி அப்படின்னா 26வது வசனத்துல இவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். எல்லாரும் அவங்க கூட சேர்ந்துட்டாங்க. ஒரு வேலை விதவை அவட்ட என்ன இருக்கும்? ஆனா ஆண்டர் வந்து பாருங்க, இல்லாத இடத்துல தான் ஆண்டர் பெருக செய்வாருங்க. இதை பார்த்துருக்குற அருமையான தேவ பிள்ளைங்க, இன்னைக்கு லாக்டவுன் நாள்ல நம்ம இருக்கிறோம், ஒண்ணுமே இல்லை, எதுவுமே வழி இல்லை. உங்ககிட்ட என்ன இருக்கோ அது ஆண்டர் கையில காமி, ஆண்டர் கொடு, கர்த்தர் அது பெருக செய்வார். நம்ம இந்த லாக்டவுன் நாளில் கூட ஆண்டருக்கு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்க கையில இருக்கிறது ஆண்டர் கையில வரணும். ஆண்டர் கையில வராம அது ஆசீர்வாதமா இருக்காது. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு ஆண்டர் கொடுக்குறாரு. எப்படி ஆண்டர் கையில வரும்போது அதை சோத்திரம் பண்றாரு. கொஞ்சம் வருமானம் தான். ஐயோ இந்த மாசத்துல நம்ம என்ன செய்ய போறோம்? வார்டு கொடுக்கணும், சாப்பிடணும், பிள்ளைகளுடைய பீஸ் கட்டணும், எல்லாருக்கும் இல்ல. கர்த்தர் பெருக செய்வார். கொஞ்சம் இருக்கிறத கர்த்தர் பெருக செய்வார். நம்முடைய விசுவாசம் நம்மளை பெருக செய்யுங்கிறத மறந்துடாதீங்க. தொடர்ந்து வாசிப்போம். யோவான் 2:4-5 வாசிங்களேன். அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். காண ஒரு கல்யாணத்துல உங்களுக்கு தெரியும், தண்ணீரை திராட்சை ரசமா மாத்துறாரு. இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. எல்லாம் வந்து கேக்குறாங்க, இயேசுடைய தாய் இடத்துல கேக்குறாங்க, திராட்சை ரசம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த காலத்துல அந்த கல்யாண வீட்டுல வந்து எப்படிங்கெல்லாம் நல்லா பிரியாணி போடுறாங்களோ அது மாதிரி பிரியாணி தட்டுப்பாடு ஆச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாம் கேவலமாக பேச ஆரம்பிச்சுறாங்க. திராசு ரச்சம் குறைஞ்சி போச்சு, என்ன செய்யறதுன்னு தெரியலை. தாயிட்ட வந்து சொல்கிறாங்க. உடனே நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் சொல்லார், என் வேலைன்னு வரலன்றார், அமைதியாக இருக்கிறார். அங்கே எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா ஒன்று ஆறு கரைச்சாடி தண்ணியை ஊற்றுறா, தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே கொடுங்கன்னா ஒருத்தர் சொல்கிறான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஐயோ முன்னால் குடித்தது வேற, இது இப்போ பயங்கரமான டேஸ்ட்டு. அவன் எப்படின்னு தெரில, 2வது பந்தியில் உட்காந்தானான்னு தெரில. அவன் சொல்ல, முன்னால் காட்டில் இப்போ தான் பயங்கர டேஸ்ட்டு. எவ்வளோ நல்லவன், எவ்வளோ நல்லவன், பிரியமான தேவ பிள்ளை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கூட தேவன் அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறாரு. ஒன்றுமே இல்லாத இடத்துல தான் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். உங்கள் விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் பெருக செய்யும். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தில் இங்க பாருங்க, யாக்கோபு சொல்றான், வாசிப்போம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். பாருங்க, நான் கோலும் கையுமாக கடந்து போனேன். ரெண்டு பரிவாரம் போகும்போது ஒண்ணுமே இல்லை, ஒரு கல்ல தலையில எடுத்து வச்சு அழுகுறான். ஆனா பாத்தீங்க, நான் கடைசியில கர்த்தரவனை திரும்பி வர கொண்டு வரும்போது ரெண்டு பரிவாரம் ரெண்டு கிராமத்து அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அதுதான் விசுவாசம். ஒரு மகனை பின்னால் திரும்பி வந்து பார்க்கும்போது அது பெருக செய்யும், பெருக செய்யும், பெருக செய்யும். ஒரு ரெண்டு கிராமத்தையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாருனா பெருக செய்யும். ஆபிரகாம் செல்வ சீமான் அப்படின்னு போயிட்டுருக்கு. பாருங்க, அவன் வந்து யுத்தத்துக்கு ஒரு டீமை கொண்டு போகிறான். அவன்கிட்ட இருக்கிற டீம் பார்த்தீங்கன்னா 318 பேர் நல்ல வாலிபர்களை கொண்டு போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் கூட இருந்து வேலை செஞ்ச ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 பேர் மேலே இருப்பாங்க. ஒரு பெரிய டீமே வச்சிருக்கிறான். ஒண்ணுமே இல்லாத ஆபிரகாம கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறாரு. உங்களை கர்த்தர் பெருக செய்வார், உங்க பிசினஸ பெருக செய்வார், உங்க பிள்ளையுடைய லைஃபை பெருக செய்வார், உங்க வாழ்க்கையை பெருக செய்வார். நீ எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் பெருக செய்வார். இதை பார்க்குற அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அவிசுவாசமான வார்த்தைகள் வேண்டாம், விசுவாசமான வார்த்தைகள். அந்த விசுவாசத்தை பிடிச்சு கொள்ளுங்க. விசுவாசங்கிறது அப்படியே ஒரு இடத்துல பிடிச்சு நிற்கணும், அது பெருகும். பஞ்சத்துல கர்த்தருக்கும் பவசிக்கலையா? பஞ்சகாலத்துல நடத்தலையா? கர்த்தர் நடத்துவார். யோவான் 4:48 பைபிள் சொல்லுது, வாசிப்போம். யோவான் 4:48.
இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். பாருங்க ஒரு கூட்டம் அடையாளம் அற்புதத்தை பார்த்தாதான் விசுவாசிக்கிறாங்க. எனவேதான் ஆண்டவர் வந்து சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவன் காட்டில் காணா விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். இந்த விசுவாசம் நம்ம வாழ்க்கையில பெருகச்சு. பாருங்க இந்த 15 நிமிஷம் இந்த ஒலிம்பிக்ல ஓடுறவன் 15 ஆண்டு பிராக்டிஸ் பண்றான். பாருங்க 15 நிமிஷம் தான் ஓடணும் ஒலிம்பிக்ல ஓடணும். ஆனா இந்த 15 நிமிஷம் ஓட்டத்துக்காக 15 வருடம் பிராக்டிஸ் பண்றான். தன்னுடைய உடலெல்லாம் வெறுத்து அந்த சாகாரத்தை ஒடுக்கி எல்லாத்தையும் சரீரத்தை ஒடுக்கி ஆகாரத்தை விலக்கி வச்சு அவன் பிராக்டிஸ் பண்ணி கடைசியில பார்த்தா அவன் கோல்ட் மெடல் வாங்கணும்னு சொல்லி ஓடுறான். நல்லா தெரியும் உங்களுக்கு உசேன் போல்ட் அவன் தான் நம்பர் ஒன்னு ஓட்டத்துல. அவனே ஒருத்த முந்திட்டான், மின்னல் வேகத்துல ஓடுவான், அடுத்தவளை பார்த்தா அவன் ரெக்கார்டே முடிச்சுட்டு போயிட்டான். இது உலக வாழ்க்கை. ஒருத்த வந்துட்டே இருப்பான். ஆண்டுடைய பிள்ளைங்க நான் மறுபடியும் சொல்றேன், உங்க விசுவாசம் பெருகணும். ஒரு சின்ன ஒரு 15 நிமிஷம் காரியத்துக்கு ஒருத்தன் 15 வருஷம் பிராக்டிஸ் பண்றான். தேவ பிள்ளையே விசுவாசத்தை நீ சோதித்து பார், உன் வாழ்க்கையில விசுவாசம் பெருகும். கடைசியாக மூன்றாவது, இந்த விசுவாசம் என்ன செய்யுமா, உயிர்ப்பிக்கும். மத்தேயு லூக்கா 15 அதிகாரம் 24 வசனம் வாசிங்களேன். லூக்கா 15:24, என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். பாருங்க கெட்ட குமாரன் குறித்து சொல்லியிருக்கு, என் குமாரன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். உயிரோடு இருந்தவன தான் ஆண்டவர் வந்து மரித்தான்னு சொன்னார். எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் மரித்தான், மறுபடியும் உயிர்ப்பிக்கான். விசுவாசம் ஒரு மனிதனை, மரித்த ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளை நீங்கள் அநேக இடத்துல ஆண்டவர் வந்து உயிரோடு எழுப்புவதும் மரித்தான் 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 உயிரோடு எழுப்பப்பாருன்னு சொல்லுவார். ஆனால் இதில் மட்டும்தான் இவன் வந்து உயிர்ப்பிக்கப்படுறான், மரித்தான், திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டான். இங்கே வாசித்து பாருங்க, யோவான் 11:25 வசனம். யோவான் 11:25, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். லாசரு சம்பவம் நமக்கு எல்லாம் தெரியும். நான் அதிகமான சீரியல பேசியிருக்கேன். லாசரு மேலாண்டர் வந்து ரொம்ப அன்பா இருக்கிறாரு. லாசரு செத்துட்டான், பின்னும் 2 நாள் தங்கினாரு, அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு தான் போறாரு. அங்கே போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆனால் அவன் சகோதரி சொல்றான், 4 நாள் ஆச்சு நாருமே அப்படின்னு சொல்ல, மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் உள்ளவளாயிரு, ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ளவளாயிரு. மறைத்து போன வாழ்க்கையை கர்த்தர் உயிரடைய செய்கிறது, உருவாக்கும். நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் ஒருத்தனை உயிர்ப்பிக்கும், உயிர்ப்பிக்கும். ரோமர் 8 அதிகாரம் நீ வாசி பாருங்க. ரோமர் புஸ்தகம் 8:16 வசனத்துல வேதம் தெளிவாய் சொல்லுது. ரோமர் 8:11, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பாருன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த பார்க்குற அருமையான தேவ பிள்ளைங்க, ஒருவேளை ஆவியில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை ஒரு சில காரியங்களை பார்த்து பார்த்து தோல்வியை பார்த்து 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 இந்த நாட்களில் உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு இருக்கலாம். நம்ம விசுவாசம் மரித்து போயிருக்கிற அந்த விசுவாசத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார், உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இதெல்லாம் வந்து நீங்கள் கடந்து வர்ற சூழ்நிலெல்லாம் உங்களுக்கு வந்து சாட்சியாக மாறும். ஆண்டவர் வந்து ஒரு சபையை பார்த்து சொல்றார், வெளிப்படுத்தல் 3:1 வசனத்தில், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டோம், செத்தவனை போல் இருக்க. வாசிப்போம் வெளிப்படுத்தல் 3:1, சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்ற பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறார். உயிருள்ளவன் என்று பெயர் வச்சு நீ செத்தவனை போல் இருக்க. கர்த்தர் சொல்லுகிறாரு, இந்த விசுவாசம் நம்மளை உயிர்ப்பிக்கும், உயிர்ப்பிக்கும். நம்ம இன்னைக்கு உயிரோடு தான் இருக்கிறோம், ஆனால் விசுவாசத்தில் செத்து போயிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசத்தை உயிருள்ள விசுவாசமாக மாற்ற தேவன் விரும்புகிறாரு. அவரை பாருங்க எப்படியா, லூக்கா 8:1
46-47 ஒரு சம்பவம் சொல்லி இருக்கு. லூக்கா 8:46-47 வாசிங்க. அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அங்க பாருங்க, பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷம் பயங்கரமான அவஸ்தை. எல்லா டாக்டர்கிட்டையும் போயிட்டா, ஒன்றும் நடக்கலை கதை. எல்லாம் அவங்க சொத்தெல்லாம் வித்தாச்சு. ஆனால் இயேசு குறித்து கேள்விப்படுறான். ஒரு பெரிய கூட்டம், எப்படி ஆகலாம் அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகலாம் தொடுவேன். அவர் விசுவாசம் அதுதான், செத்து போன அந்த விசுவாசம். ஆண்டவர் வந்து உயிர்ப்பிக்கிறார். ஒவ்வொரு போய் அந்த வஸ்திரத்தை ஓரத்தை தொடுறா. ஆண்டவர் சொல்கிறார், வல்லமை வந்து பயங்கரமாக அவர்கிட்டருந்து போகுது. அவருடைய வல்லமை போன உடனே இங்கே ஒருத்தர் என்னை தொட்டதுண்டு அப்படின்னு சொன்னோன்னு அவர் பாதத்தில் விழுந்துட்டான். ஆண்டு உடனே சொல்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. செத்துப்போன அந்த வாழ்க்கை கர்த்தர் வந்து உயிர்ப்பிக்கிறாரு. ஆண்டு சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்கிறார். பிரியமான தேவ பிள்ளைங்க, இன்றைக்கு விசுவாசத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களா? நம்ம விசுவாசத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம இப்போ எல்லாம் பார்க்குற அந்த கரண்ட்டு பல்பு எல்லாம் கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் ஸ்கூல்லேருந்து அவங்கள துரத்திட்டாங்களாம். அவர் காது கேட்காது, படிக்கிறதுக்கு லாக்கியற்றவர், ஒன்றுக்கும் உதவாதவர் அப்படின்னு சொல்லி தள்ளிட்டாங்களாம். அவருடைய தாயார், என் பிள்ளையை நான் எப்படியாவது நான் சாதிக்க வைப்பேன், படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவருடைய தாயார் அவனை ஜபத்தோடு வளர்த்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பல்பெல்லாம் அவர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே 10,000 தடவை அவர் தோற்று போனாராம். 10,000 முறை அவர் தோற்றுப்போன அந்த தோற்றுப்போன அந்த காரியத்தை அவர் பார்க்கலை. ஆண்டவர் வந்து அந்த 10,000 முறை முடித்ததுக்கப்புறம் பல்பை கண்டுபிடிச்சார். இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கி வெளிச்சம் வருது அப்படின்னா தனி ஒரு மனிதனை கத்தர் செஞ்சது தான். பிரியமான தேவ பிள்ளைகள், அவர் வாழ்க்கையில் நிறைய நஷ்டம். ஒரு பெரிய 3 கால்பந்து அளவுக்கு இருக்கிற அந்த ஆய்வுக்கூடம் எரிஞ்சு போச்சான். தீ பிடிச்சி எரியுது. தன்னுடைய நண்பரை கூப்பிட்டு வந்து காமிக்கிறார், பாருறா இவ்வளோ அழகாக எரியுது பாரு, இந்த மாதிரி ஒரு அழகான காட்சியை நீ பார்க்க முடியாது. அந்த தீ பிடிச்சி எரிஞ்சதுலேயே எத்தனையோ காரியங்களை கண்டுபிடிச்சாராம். தோற்று போன காரியங்களை பார்த்துருந்தனா இன்னைக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே செஞ்சுருக்க முடியாது. அவர் பெரிய சாதனையாளராக மாறினார். ஏன் இந்த காரியங்களை அவங்களுக்கு சொல்லணும்னா, உயிர்ப்பிக்கிறது. நம்ம விசுவாசம் நம்மளை வந்து தோல்வியை பார்த்தா நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனால் அது உயிர்ப்பிச்சதுனால தான் நிறையா தேவதாசர்களால் சாதிக்க முடிஞ்சது. இதை பார்க்குற அருமையான தேவ பிள்ளைகள், விசுவாசத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. அழைத்த ஒரு உண்மையில் நாம் ஜெபிப்போமா? கிருபையின் தேவனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாசம் எங்களை உருவாக்கட்டும், எங்கள் விசுவாசம் எங்களுக்குள்ளே பெருக செய்யட்டும், எங்கள் விசுவாசம் எங்களுக்குள்ளே உயிர்ப்பிக்கட்டும். தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம். தேவையோடு ஆண்டவர் வேதனையோடு கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தில் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே எதற்காக ஜோமணி கொண்டிருக்கிறார்களோ ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லாம் அந்த கொடிய வியாதி கொடிய தரித்திரம் மறையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசை, தேவ கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசத்தின் தொடர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னால் உங்களோடு நிறுத்தக்கூடாது, மற்றவங்களுக்கும் இதை நீங்கள் அறிவுப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.